ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சட்டன என் கரங்களை தொட்டு விட்டாயா? இந்த காலை விடியலில் என் கரங்களை பற்றிய வேளையில் நீ ஆசைப்பட்டது எதுவோ அது கிடைக்கப் போகுது. அதனால் என் பிள்ளைக்கு மாபெரும் வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. அதனால் இன்ப அதிர்ச்சியும் கூட ஏற்பட காத்திருக்கு. தங்கமே, என் செல்வமே, நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டுவிடு. நிச்சயமாக ஒவ்வொரு விடியலும் என் பிள்ளைக்கு அருமையான விடியலாக இருக்கும். குழந்தையே, ஒருவருக்கு பிரச்சனை ஏற்பட்டால் ஒரு வழியாக அது முடிவுக்கு வருகிறதே என்று தைரியமாக இருந்துவிடு. உன்னை பற்றி தவறான எண்ணம் உள்ளவர்களிடம் நீ எவ்வளவு நியாயப்படுத்தி பேசினாலும் அது எடுபடாது. எனவே அவர்களிடம் அமைதியாக இருந்துவிடு. எந்த அவமானத்தையும் வழியாக எடுத்துக்கொள்ளாதே, அதை வழியாக எடுத்துக்கொள். உன் வாழ்க்கை சிறப்பாக இருந்துவிடும். நீ வழிகளை தாங்கினால் வழிகள் கிடைக்கும் என்று ஒவ்வொரு பதிவிலும் நான் கூறுகிறேன். ஆனால் நீ வழி தாங்க முடியாமல் வேதனையில் அதே இடத்தில் இருக்கிறாய். தங்கமே, எழுந்திரு, உன் பாதையை நோக்கி செல். சில நேரத்தில் என் பிள்ளை நீ அனுசரித்து போக கற்றுக்கொள்ளத்தான் வேணும். இல்லைனா பல நேரத்தில் தேவையில்லாமல் கஷ்டப்பட நேரிடும். தங்கமே, நீ யாரையும் பார்த்து பெரிதாக பிரமிக்காதே. பிரமித்தால் நீ பின்னடைந்து போய்விடுவாய். பார்த்து கற்றுக்கொள். அடுத்தவர்களைப் போல வாழ ஆசைப்படக்கூடாது. என் பிள்ளை, ஒட்டுமொத்த அமைதியும் இழந்து போய்விடுவாய். யாரோடும் உன்னை ஒப்பிடாதே, பிறகு உன்னையே உனக்கு பிடிக்காமல் போய்விடும். இன்னொன்னு சொல்றேன், கேட்டுக்கோ. யார் விமர்சனத்தையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே, பிறகு நீ உனக்காகவே வாழ முடியாது. யதார்த்தமாக வாழ பழகிடு. தங்கமே, உன் வாழ்க்கை எளிதாக்கி விடலாம். மகிழ்ச்சி, நம்பிக்கை, வெற்றி மற்றும் அன்பின் விதையை மட்டும் நீ நட்டுவிடு. அனைத்தும் ஏராளமாக என் பிள்ளைக்கு திரும்பி வரும். இருந்த இடத்திலேயே தயங்கி கொண்டு நிற்காதே. மீண்டும் மீண்டும் முயற்சி எடு. வெற்றியானால் இன்னும் அடுத்தடுத்த கட்டத்திற்கு சென்று கொண்டே இருப்பாய். தோல்வியானால் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளுகின்றே இருப்பாய். உன்னால் முடியாதது எதுவுமே இல்லை. நிராகரிப்புகளை கடந்தால் தானே வரவேற்புகள் கிடைக்கும். நேர்மறை எண்ணத்தோடு வாழ பழகிக்கோ. உன் வாழ்க்கை உன்வசப்பட்டுவிடும். தங்கமே, யாரையும் முழுமையாக நம்பிவிடக்கூடாது. நிறைய பேர் உன்னை பயன்படுத்திக் கொள்ளத்தான் நினைப்பார்கள். அன்பு அன்பு என்று உன்னை நீயே இழந்துவிடக்கூடாது. செல்வமே, பிடிக்காத விஷயத்தை கண்டுகொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களிலும் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் இருந்தாலே போதுமே. உன் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உன் மனம் அதைவிட ஆரோக்கியமாக இருக்கும். எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் தண்ணீரைப் போல எந்த சூழ்நிலையாயினும் என் பிள்ளையான நீ வாழ பழகி கொண்டால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தங்கமே, சிலரை ஏமாற்றி பொருள் சேர்க்கலாம். ஆனால் அதை அனுபவிக்க விதியை ஏமாற்றி அவர்களால் ஆயுளை அதிகரிக்க முடியாதே. ஒருவரை வீழ்த்தி அதில் கிடைக்கும் அற்ப சந்தோஷத்தை விட வாழ வைத்து பார்ப்பதில் கிடைக்கும் சந்தோஷம் அளப்பரியது. தங்கமே, மற்றவர்களை மகிழ வைத்த தருணங்கள் மட்டுமே நீ மனிதராக வாழ்ந்ததற்கான நேரம். உன்னிடம் செல்வாக்கு இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் உன்னுடைய உயர்வான எண்ணங்கள் தான் உன்னை உயர்வான இடத்தில் கொண்டு போய் வைக்கும். வாழ்க்கை குறுகியதுதான். தங்கமே, வாழ்ந்துவிடு. தேவையற்றதை தூக்கி எறிந்துவிடு. உன் பயமோ மோசமானது, அதை எதிர்கொண்டு விடு. நினைவுகளோ இனிமையானது, அதை ரசித்து விடு. தங்கமே, தடைகள் வருகிறது, தடைகள் வருகிறது என்று நீ அத்தடைபட்டு கொண்டிருந்தால் என்ன ஆகும்? தடைகள் வந்தால் தானே அதை தாண்டுவதற்கான வேகமும் தீவிரமும் உனக்குள் உண்டாகும். உன் பலம் என்ன என்று உனக்குத்தானே தெரியும். தடைகளை தட்டி கழிக்காதே என் குழந்தையே என்றுதான் நான் சொல்கிறேன். எது கிடைக்குதோ அதை மனதார ஏற்றுக்கொள். இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் தான் ஏராளம் பேர் உள்ளனர்கள். அன்பினை எப்போதும் அளந்து பார்க்காதே, அதை உணர்ந்து மட்டும் பார்த்து விடு. தங்கமே, நல்ல மனிதர்களை நீ காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை போட மாட்டார்கள். ஆனால் சத்தம் இல்லாமல் உன்னிடம் இருந்து விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள். கவனமாக இருந்துக்கோ. நல்லதையே நீ செய்ய செய்ய நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள் விருத்தி அடையும். தங்கமே, தகுதியை மீறி ஆசைப்படுவது தவறில்லை. ஆசைப்பட்ட பிறகு அதை அடைய உன் தகுதியை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதுதான் தவறு.
உன் அப்பா சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ. தெய்வம் கூலி கொடுக்கவில்லையே என்று நினைக்கக்கூடாது. தெய்வம் பொறுமையாகத்தான் இருக்கும், நிச்சயம் கூலி கொடுக்கும். எது நல்லது எது கெட்டது என்று சிந்தித்து வாழ வேண்டும். தெய்வம் இருக்கிறது, அது பார்த்து கொள்ளும் என்று நீ இருக்க வேண்டும். அது மட்டுமே போதும் தங்கமே. நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று மட்டும் நினைக்காதே. உன் சாயப்பா உனக்காக ஏதாவது ஒரு உருவில் உன்னுடன் நான் துணையாக வந்து கொண்டிருப்பேன். இதை எப்போதுமே உன் மனசில் நினைச்சுக்கோ. நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்று எப்பொழுது நீ உணர்கிறாயோ அப்போதிருந்து உனக்கு வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக தோன்றும் தங்கமே. நல்லதையே நினைப்பதை சரியாக நினைத்தால் நடப்பதும் சிறப்பாக இருக்கும். உன்னால் முடிந்த உதவிகளை மட்டும் மற்றவர்களுக்கு செய்துவிடு. ஏன்னா நீ எத்தனை சொத்து சேர்த்தாலும் நீ செய்யும் தர்மம்தான் நிலையான சொத்தாக இருக்கும். விட வேண்டியதை விட்டுவிடு, பெற வேண்டியது அனைத்தையும் அங்கேயே இருப்பது தெரிய வரும் தங்கமே. உன் கைக்கு கிடைத்துவிடும் என்றுதான் சொல்கிறேன். மனதுக்கு நிம்மதி தரக்கூடிய எந்த இடமாக இருந்தாலும் அது உனக்கு நந்தவனமாக எடுத்துக்கோ. ஏற்றுக்கொள் தங்கமே. சிந்திப்பதை விட அதிகமாக செயல்பட்டு விடு. ஏன்னா என் பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளை. பெறுவதை விட நீ அதிகமாக கொடுத்துத்தான் பாரேன். விருப்பதை விட அதிகமாக நேசித்துதான் பாரேன். உனக்கு ஒரு மாற்றம் நடக்கும் தங்கமே. ஆனால் உன்ன எல்லா மாற்றமும் ஏதோ ஒரு ஏமாற்றத்தில் இருந்துதான் தொடங்கும். கதவை தட்ட சந்தர்ப்பம் கிடைத்தால் தட்டுவிடு. கதவை தட்டாத காரணத்தால் எத்தனையோ வாய்ப்புகள் உன்னை அறியாமலேயே நீ இழந்திருக்கலாம். தோல்வி நேர்ந்து விடுமோ என்ற பயத்தில் எதுவும் சாத்தியமில்லை. நம்மால் முடியாது என்று எண்ணி மட்டும் ஆரம்பத்திலேயே ஒதுக்கிவிடாது. என்னால் முடியும் என்று ஒரு அடி எடுத்து வை. அது முடியாமல் போனாலும் தப்பில்லை. தோல்வி என்று துவண்டு விடக்கூடாது. அது பல அனுபவத்தை உனக்கு கற்றுத்தரும் செல்வமே. ஏன்னா இந்த உலகில் சாத்தியம் இல்லாதது எதுவுமே இல்லை என்று நம்பி தொடர்ந்து முயற்சி செய்தவர்கள்தான் பல சாதனைகளை படைத்துள்ளார்கள். இறுதியில் அவரவருடைய வாழ்க்கையில் வெற்றி அடைந்துள்ளார்கள். நம்பிக்கையும் முயற்சியும் திருவினையாக்கும் என்பதை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதே. உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து கவலைப்படக்கூடாது. என் பிள்ளை நீ நல்லதையே நினைத்து நீ செயல்படு. எப்படி உப்பின் மதிப்பு உணவில் இல்லாத போது உணரப்படுகிறதோ உன் மகியும் மகிமையும் அவ்வாறே உணரப்படும் தங்கமே. நான் சொல்லும் அறிவுரைகளை அனைத்தும் கேட்டுக் கொண்டாயா? திரும்பவும் ஒரு முறை கேள். நிச்சயமாக என் பிள்ளையிடம் மாற்றம் தெரியும். நான் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் தங்கமே. உன் குடும்பத்தோடு நீண்ட ஆயுளோடு செல்வ செழிப்போடு நன்றாக இருப்பாய். என் கரத்தை தொட்டு விட்டாயல்லவா, என் கரத்தை இறுக பிடித்து விட்டாயல்லவா. பின்பா நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கப் போவதை நினைத்து மகிழ போகிறாயாம் தங்கமே. நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும. நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.